நிறைய பேருக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதை பற்றி நிறைய சந்தேகங்கள். அன்னைக்கு தான் விசேஷமாக வளர்பிறை தொடங்குறனா. இதையே சில்லறையை அள்ளி இப்படி கொட்டுங்க, அந்த சில்லறை விழற சத்தத்தை கேட்ட உடனே திரும்புவார் குபேரன். லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் வாரி வாரி வழங்கிய வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறத பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. என்றைக்கு செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு வண்டியில் ஏதோ போகிறோம், இடங்களுக்கு போகும்போது யாராவது முடியாதவர்கள் நடந்து போனாங்கன்னா அவங்கள கொஞ்சம் வண்டியில் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு போகிற வழியில் எங்கேயோ அதை ட்ராப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சேவை தான். இந்த சேவை மனசை திருப்திப்படுத்தும், ஒரு வாழ்த்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி குபேர பூஜை எப்போ பொதுவாக செய்கிறாங்க அப்படின்னா, வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு அந்த அமாவாசை நைட்டுக்கு லக்ஷ்மி குபேர பூஜைக்கு சிறப்புடைய நாள். ஆனால் அன்னைக்கு யார் வீட்லேயும் செய்ய முடியறதில்லை. ஏன் செய்ய முடியறதில்லைன்னா, நம்ம தீபாவளி நிகழ்ச்சி வச்சுருப்போம், சில பேர் நோன்பு நிகழ்ச்சி வச்சுருப்போம், சில பேர் நான்வெஜ் எல்லாம் செய்யக்கூடிய நாட்கள் அமைஞ்சு போகுதுன்றதுனால நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அன்னைக்கு தான் சிறப்பு பூஜை. இப்போ நம்மெல்லாம் லோக்கலில் நமக்கு சேட்டு கடன் சொல்கிறோம் இல்லையா, மார்வாடி கடன் சொல்கிறோம், அவங்கெல்லாம் பாருங்கள் அன்றைக்கி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஐஸ்வர்யம் வளருது போகட்டும். நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை எப்படின்னா தீபாவளிக்கு அமாவாசைக்கு பண்ணுறாங்க. அதே மாதிரி அமாவாசைக்கு பண்ணணுன்றது கிடையாது, மற்ற மாதங்களில் அமாவாசைக்கு பண்ணக்கூடாது. அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம்னு கேலண்டரில் பார்த்தா தெரியும் பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க, சந்திர தரிசனம் போட்டிருப்பாங்க. மூன்றாவது நாள் அன்னைக்கு தான் விசேஷமாக வளர்பிறை தொடங்குற நாள். அது அன்னைக்கு தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும். எப்படி செய்யணும் இதை? இதை பகலில் செய்யறதை தவிர்க்கணும், நைட்டில் தான் செய்யணும். நைட்லன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே உட்காரணும். என்ன பொருட்கள் தேவை பேசிக்காக, அது நம்ம பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம், நீங்கள் பண்ணால் என்ன பண்ணலாம். முக்கியமாக 108 1 ரூபா காயின். இது வந்து நான் 1 ரூபா காயின்னு சொல்கிறேன், பழைய காயின் தான் கரெக்டு. இப்போ வர காயின்லாம் முழுக்க முழுக்க இரும்பு இரும்பாக இருக்குது. கொஞ்சம் 5 ரூபா காயின் பார்த்துங்க, இல்லை ஏதோ ஒரு காயின் எடுத்துங்க. ஒரு 108 காயின் தயார் பண்ணி வச்சுங்க. இந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. குபேரன் இருக்கார் பாருங்கள், அவருக்கு என்னென்னா குபேரா அப்படின்னு கூப்பிட்டா திரும்புறது கஷ்டம். மந்திரத்தில் சொன்னாலும் டக்குன்னு திரும்ப மாட்டார், திரும்புவார், கொஞ்சம் மெதுவாக திரும்புவார். இதையே சில்லறையை அள்ளி இப்படி கொட்டுங்க, அந்த சில்லறை விழற சத்தத்தை கேட்டால் உடனே திரும்புவார் குபேரன். அதுதான் குபேரங்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் நமக்கு இந்த 108 சில்லறை வேணும். 108 1008 கூட நீங்கள் சில்லறை தயார் பண்ணிக்கலாம். அது போக ஏலக்காய், நல்ல வாசனை தரக்கூடிய ஏலக்காய், கொஞ்சம் குவாலிட்டியான ஏலக்காய் வாங்கிக்கிங்க. மஞ்சள், மஞ்சள்னால் இந்த தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் வாங்கிக்கிங்க. அடுத்தது தேன், ஒரு கிண்ணத்தில் தேன் வச்சுக்கணும், சுத்தமான தேன். கொஞ்சம் எல்லாமே குவாலிட்டி இருக்கணும், சாதாரணது வாங்காதீங்க. இதெல்லாம் சுவாமி முன்னாடி வச்சுக்கோங்க. குபேரனுடைய படம் வச்சுக்கணும். அதை விட எந்த படம் இருந்தால் சிறப்பு தெரியுமா? குபேரன் படத்தை விட எந்த படம் இருந்தால் சிறப்பு அப்படின்னா, லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் வாரி வாரி வழங்கிய ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவபெருமானுடைய அம்சம் இருக்கு உலகத்தில். ஏன்னா லக்ஷ்மிக்கும் அவர் தான் கொடுத்தாரு, குபேரனுக்கும் அவர் தான் கொடுத்தார், ரெண்டு பேருக்கும் 8 தான் அவர். அவருடைய புகைப்படம் இருந்தால் சிறப்பு. அதே மாதிரி யந்திரம், லக்ஷ்மிக்கு வேறு யந்திரம், இதெல்லாம் அவசியம். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. அந்த ஐஸ்வரேஸ்வரருடைய ஒரிஜினல் படம் எப்படி இருக்கும், ரியல் எப்படி இருக்குங்கிறது இருக்குது, நம்மக்கிட்டே கிடைக்கும். யந்திரமும் கிடைக்கும், செட்டாக வரும். நீங்கள் கடையில் வேணும்னாலும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் அவசியம். நான் சொன்ன பொருள்லாம் முன்னாடி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு விளக்கு கண்டிப்பாக மண் அகலில் செய்யப்பட்ட விளக்கு வேணும், குத்து விளக்கு இருக்கணும். காமாட்சி அம்மன் விளக்கு இந்த பூஜைக்கு எடுபடாது. மண் அகல் பூ வச்சுக்கோங்க. ரெண்டு குத்து விளக்கு வேணும்னா வச்சுக்கலாம். மண் அகலில் கூட நடுப்புற எரியற மாதிரி திரியை செட் பண்ணுங்க. குபேர திரி, குபேர ஒளின்னு சொல்லுவாங்க, நடுப்புற எரிஞ்சா அந்த மாதிரி தயார் பண்ணிங்க. இல்லைனா அதுக்கு ஒரு மூக்கு இருக்குது, நம்ம வாங்கக்கூடிய இந்த செட்லேயே நாங்கள் தருவோம். எது இந்த யந்திரமும் ஃபோட்டோவும் எங்கள்கிட்ட வாங்குறாங்களே அதுலேயே வந்துடும், அந்த மூக்கும் சேர்ந்து வரும். தேவைன்னா நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுங்க. சுத்தமான உடை போட்டுக்குங்க. கருப்பு தவிர்த்த உடை இருக்கணும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுத்தமான உடையாக இருக்கணும். நைட்டி இது மாதிரிலாம் போடக்கூடாது, வீட்டில் கட்டக்கூடிய துணியை போடாதீங்க. அது மாதிரி வெறும் தரையில் உட்காராதீங்க. எதையாவது ஒரு கம்பளி விரித்து உட்காரணும், இல்லைன்னா தர்பப்பாய் விரித்து உட்காருங்க. ஏன்னா லக்ஷ்மி குபேரங்க பூஜைங்கிறது சாதாரண பூஜை இல்லை, பணம் பொருளை வர வைக்கக்கூடிய பூஜை, இழந்ததை மீட்டக்கூடிய பூஜை. எதெல்லாம் இழந்தமோ அதை மீட்டலாம் அந்த பூஜையில். இதுக்கு நீங்கள் உட்காந்துங்க, சுவாமிக்கு நேருக்கு நேராக உட்காருங்க. இதெல்லாம் வச்சுக்கிங்க. இப்போ இந்த சில்லறை இருக்குது பாருங்கள், அது 108 1008
கணக்கு 9 முடியணும். நீங்கள் எத்தனை காயினாக இருந்தாலும் 9 இருக்கணும் அந்த கணக்கு. அதுதான் அந்த இதோடைய கணக்கு. லக்ஷ்மி குபேரனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. வெறும் நாம மந்திரம் போதும். என்ன பண்ணுங்க, அந்த பிரசாதம் வேணும், முக்கியமாக வந்து சக்கர பொங்கல் பிரசாதம் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு 108 காயினோ 1008 காயினோ அப்படி ரெண்டு கையில் அழிங்க. ஓம் லக்ஷ்மி குபேராய நமோ நமக அப்படியே விடணும். அது தட 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 தடன்னு கீழே கொட்டும், அந்த சத்தமாக கொட்டும். திரும்பியும் எடுத்துக்கணும், திரும்பியும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமோ நமகன்னு அப்படி விட்டிங்கன்னா அப்படி தட தடன் கொட்டும், அப்படி செதறணும். இப்படி 3 தடவை குறைஞ்சது. ஆனால் இதை நீங்கள் 27 முறை, 54 முறை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை வாட்டி வேணாலும் காயினை எடுத்து எடுத்து எடுத்துட்டு போடலாம். ஆனால் நீங்கள் விழுந்த விழுந்த பொறுக்கி பொறுக்கி எடுத்து போட்டால் நேரம் மாறும், மந்திரத்தோடைய டைமிங் மாறிடும். ஒரு தடவை ஓம் லக்ஷ்மி குபேராய நமோ நமக அப்படின்னா அடுத்தது ஒரு 30 செகண்டுக்குள்ளே அடுத்த மந்திரத்தை கொண்டு வந்துடணும். 10 நிமிஷம், 5 நிமிஷம், 3 நிமிஷம் கழித்து சொன்னால் பலன் இருக்காது. அப்படியே சேர்ந்து போய் ஜாயிண்ட்டாக போயிட்டே இருக்கணும் அந்த மந்திரம். ஏன்னா நாம மந்திரம் இல்லையா, பீஜம் இல்லாத மந்திரத்தை சொல்கிறோம். நிறைய காசு வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுங்க. சப்தமே என்னென்னா அந்த சில்லற விழற சப்தம் தான். கடைசியில் ரூபா நோட்டெலாம் கூட பண்ணலாம். அதே மாதிரி இந்த பூஜையில் எதை வைக்கணும்னா நான் சொன்ன பாருங்கள், இந்த திரவியங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் நம்மளுடைய பேங்க் பாஸ்புக் வச்சுக்கலாம், ஏடிஎம் கார்டு வைக்கலாம், நம்ம அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பாஸ்புக்கு வச்சுக்கலாம், மணி பர்ஸாக வைக்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய பொருளை வைக்கலாம். இது மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறது இன்னும் சந்தனம் போட்டு வச்சுக்கணும், எல்லாத்துலேயுமே வச்சுட்டு இதை செய்தால் சிறப்பு. இப்போ பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க, கற்பூரம் காட்டி ஒரு நைவேத்தியம் பண்ணுங்க, இந்த சாப்பிட்ற நைவேத்தியம் வச்சு. இதெல்லாம் முடித்த உடனே நீங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டுங்க. சாஷ்டாங்கமாக விழும்போது இந்த காசெல்லாம் செதறி கிடக்குது பாருங்கள், அது மேலேயே விழுந்து கும்பலாம், தப்பில்லை. அது மேலேயே விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே எதையுமே கலைக்கக்கூடாது, அப்படியே வந்துடணும். ஒரு நைட்டு பண்ணுறீங்க இல்லையா, மறுநாள் காலையில் கற்பூரம் காட்டிட்டு தான் எல்லாத்தையும் கலைக்கணும். அந்த காசெல்லாம் எடுத்து வைக்கணும்னா அப்போ தான் எடுத்து வைக்கணும். இப்படி செய்தால் ரொம்ப சிறப்பு மிக்க லக்ஷ்மி குபேர பூஜை நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்சம் கிடைக்கும். பிரசாதத்தை சாப்பிட்டு இந்த தேனை என்ன பண்ணணும்னா, எல்லோரும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த தேனை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு செவுத்து ஓரத்தில் அல்லது ஒரு செடி மேலே ஊற்றிடுங்க மீதி இருக்க தேனை. ஏலக்காயை என்ன பண்ணுங்கன்னா ஒரு நல்ல சமையலுக்கு பயன்படுத்தி அதை நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. மஞ்சளை வந்து வீட்டில் நம்ம பயன்படுத்திக்கணும், அதில் இருக்கிறதெல்லாம் இப்படி பயன்படுத்திங்க. இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். லக்ஷ்மி குபேர தனாகரஷ்ண யந்திரமும் இருக்கணும், அதே நேரத்தில் ஃபோட்டோ ஐஸ்வரேஸ்வரர் அந்த மாதிரி, அதுவும் ஒரிஜினலான படம் வைங்க. நிறைய டூப்ளிகேட் படம் இருக்குது, அம்சம் இருக்காது, அதை வைக்காமல் நல்ல படங்களை வாங்கி வைங்க. முடியல, தெரியல, கிடைக்கலங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அதெல்லாம் செட்டாகவே கொடுக்குறோம். லக்ஷ்மியுடைய அனுகிரகமும் குபேரனுடைய அனுகிரகமும் அதெல்லாம் அவங்களுக்கே கொடுத்த மகா யஜமானர் அப்படின்னு சொல்லப்படுற ஐஸ்வரேஸ்வரருடைய மகா அனுகிரகமும் உங்களுக்கெல்லாம் கிடைச்சி வாழ்க்கையில் நல்ல வளம் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் இதை முடிக்கிறேன். நன்றி, வாழ்க நலம்.